சாணக்கியன் பிசினஸ் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வெற்றிகரமா ஒரு தொழிலை நடத்தணும்னா கண்டிப்பா நமக்கு நல்ல மொழி வளம் வேணும். அதனால இந்த சேனல்ல இன்னொரு சைட் ட்ராக்கா ஆங்கிலத்தை எப்படி சரளமா பிழை இல்லாம பேசுறது அப்படின்னு தொடர்ந்து நான் பாடங்கள் கொடுக்க இருக்கிறேன். சோ நம்ம சேனல் சாணக்கியனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இது சாணக்கியன் ஃபங்க்ஷனல் இங்கிலீஷ் கிளாஸ் 10. இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பிரசன்ட் டென்ஸ் உள்ள சென்டென்ஸ அஃபிர்மேட்டிவ், அதாவது பாசிட்டிவ் ஃபார்ம்ல எப்படி சொல்றது, அதையே க்வெஸ்டினா மாத்தினா எப்படி பண்றது, நெகட்டிவா மாத்தினா எப்படி பண்றது அப்படிங்கிற மூணையும் சேர்த்து பார்க்க போறோம். அதாவது இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சோமோ அதை வந்து ஒரு தடவை ரிவிஷன் மாதிரி பண்ண போறோம். பாத்தீங்கன்னா டி அப்படின்னு போட்டிருக்கிறது டீச்சர் சொல்றது, எஸ் ஒன் அப்படின்னு போட்டிருக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் என்ன சொல்றாங்கன்னு, எஸ் டூ அப்படின்னு போட்டிருக்கிறது செகண்ட் ஸ்டூடெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு போட்டிருக்கேன். டீச்சர் வந்து அஃபிர்மேட்டிவ்ல சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அதே சென்டென்சிவே க்வெஸ்டின் ஃபார்ம்ல சொல்றாங்க, செகண்ட் ஸ்டூடெண்ட் அதே க்வெஸ்டினைவே நெகட்டிவா சொல்றாங்க. இதே போலதான் வரிசையா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இது ஒரு ரிவிஷன் மாதிரி தான். இப்ப நம்ம பார்க்கலாம். We have rains in the morning அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க, தினமும் நமக்கு மழை பெய்கிறது. அப்ப க்வெஸ்டினா கேட்கும் போது ஸ்டூடெண்ட் ஒன் எப்படி கேக்குறாங்க, டூ வி ஹாவ் ரெயின்ஸ் ரெகுலர்லி, ரெகுலரா நம்மளுக்கு மழை இருக்கா, மழை பெய்யுதா அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு டீச்சர் என்ன ஆன்சர் பண்ணணும், வி ஹாவ் ரெயின்ஸ் இன் த மார்னிங் ஆன்சர் பண்ணணும். இப்ப இத க்வெஸ்டினா மாத்தும் போது டூ அப்படின்னு வருது. ஏன்னா இங்க வி வரும்போது அதுக்கு முன்னால வந்து டூ தான் வரணும். ஏன்னா இது வந்து ப்ளூரல், சோ நமக்கு இங்க சிங்குலர் தான் வரணும். இதுவே இங்க சிங்குலரா இருந்தா இங்க நமக்கு ப்ளூரலா வரணும். ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான். இதே நெகட்டிவா செகண்ட் ஸ்டூடெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல தினமும் ரெகுலரா நமக்கு மழை பெய்யறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்கிலீஷ்ல வி டு நாட் ஹாவ் ரெயின்ஸ் ரெகுலர்லி அப்படின்னு சொல்றாங்க. இங்கேயும் அதே தான், வி வர்றதுனால டு நாட் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்றோம். இதே மாதிரி தான் ரிப்பீட்டடா நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு எக்ஸாம்பிளையும் நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போறேன், கவுனிங்க. டீச்சர் சொல்றாங்க, ஹி ஹாஸ் எ பென், அவனிடம் ஒரு பேனா இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் க்வெஸ்சன் கேக்குறாங்க, டஸ் ஹி ஹாவ் எ பென் அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் அப்படி கேக்குறாங்கன்னு பாருங்க, ஹீ இருக்கிறதுனால டஸ் வருது. ஹீங்கிறது வரும்போது இங்க ஹாஸ் வந்து ஹேவா மாறிடுது. ஏன்னா இங்க வந்து ப்ளூரல் வந்துட்டதுனால இங்க வந்து டஸ் ஹி ஹேவ் அ பென் அப்படின்னு தான் வரணும். ஹீ ஹாஸ்ங்கிறது இங்க ஹேவா மாறிடுது. அடுத்தது பாருங்க, ஸ்டூடெண்ட் டூ சொல்றாங்க, ஹீ டஸ் நாட் ஹேவ் அ பென் அப்படிங்கிறாங்க. அதாவது ஹீ டஸ் நாட், இந்த டஸ் வந்து அப்படியே இங்க வந்துருது, நாட் வந்துருது, ஹாவ் அ பென் அப்படின்னு வருது. இங்க ஹாஸ் இருந்தது ஏன்னா ஹீங்கிறது சிங்குலர், சிங்குலருக்கு ஹாஸ் தான் வரணும். இதுவே க்வெஸ்டின் ஃபார்ம்ல மாறும் போது ஹேவா மாறிடுது. இதே ப்ளூரலா இருந்தா அந்த ஹாஸ் வந்து ஹேவாவே தான் இருக்கணும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, டீச்சர் சொல்றாங்க, தே ஹாவ் மெனி புக்ஸ். ஏன் தே ஹாஸ் வரல, ஏன்னா தேங்கிறது ப்ளூரல், அதனால இங்க வந்து ஹாவ் தான் வரணும். They have many books. அப்ப ஸ்டூடெண்ட் ஒன் வந்து க்வெஸ்டின்ல எப்படி கேக்குறாங்க, டூ தே ஹாவ் மெனி புக்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. தேங்கிறது ப்ளூரலா இருக்கறனால டூங்கிற சிங்குலர் போட்டு டூ தே ஹாவ் மெனி புக்ஸ், அவங்கள்ட்ட மெனி புக்ஸ் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்டூடெண்ட் டூ சொல்றாங்க, தே டு நாட் ஹாவ் மெனி புக்ஸ், அவங்க கிட்ட மெனி புக்ஸ் கிடையாது, தே தான் டூ நாட். ஏன் இங்க டஸ் வரலனா, இது ப்ளூரல் அதனால இங்க சிங்குலர் தான் வரணும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, டீச்சர் என்ன சொல்றாங்க, ஹி இஸ் டால் அப்படிங்கிறாங்க, அவன் உயரமா இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஸ்டூடெண்ட் வந்து க்வெஸ்டின்ல கேட்கும் போது எப்படி கேக்குறாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் இஸ் ஹி டால் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த இஸ் வந்து இந்த பக்கம் போயிருது, அவன் டாலா இருக்கிறானா அப்படின்னு கேக்குறாங்க. இஸ் ஹி டால், இது அப்படியே மாத்தி போடும் போது அது க்வெஸ்டின் ஆயிருது. அப்போ அது நெகட்டிவா ஸ்டூடெண்ட் டூ எப்படி சொல்றாங்க, ஹி இஸ் நாட் டால், இல்ல அவன் டாலா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சென்டென்ஸ் டீச்சர் சொல்றாங்க, தே ஆர் எஜுகேட்டட். ஏன் ஆர் யூஸ் பண்ணிருக்கோம், இங்க இஸ் யூஸ் பண்ணிருக்கோம், ஏன்னா ஹீங்கிறது ஒருமை, அதனால இஸ் வந்து ஒருமை. சோ நம்ம
அப்படி யூஸ் பண்ணிருக்கோம். இங்க வந்து தேங்கிறது பன்மை, அதனால ஆர்ங்கிற பன்மையை யூஸ் பண்ணிருக்கோம். தே ஆர் எஜுகேட்டட். அப்ப ஸ்டூடெண்ட் ஒன் க்வெஸ்சன் கேக்குறாங்க, ஆர் தே எஜுகேட்டட்? இங்க எப்படி இஸ் ஹீ டால் அப்படின்னு கேட்டோமோ அதே போலதான் இதை வந்து அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி போடும் போது க்வெஸ்சன் ஆயிருது. ஆர் இங்க போயிட்டு தே இங்க வந்துருது. ஆர் தே எஜுகேட்டட்? இங்க ஒரு க்வெஸ்சன் மார்க் வரணும். ஸ்டூடெண்ட் டூ நெகட்டிவா ஆன்சர் பண்றாங்க, தே ஆர் நாட் எஜுகேட்டட், அவங்க எஜுகேட்டட் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. தே ஆர் எஜுகேட்டட், தே ஆர் நாட் எஜுகேட்டட், அவ்வளவுதான் வித்தியாசம். ஹீ இஸ் டால், ஹீ இஸ் நாட் டால், அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் நம்ம வந்து படிக்கணும். இன்னும் சில உதாரணங்களை பார்க்கலாம். டீச்சர் சொல்றாங்க, ஐ எம் இன்ட்ரெஸ்டட், எனக்கு ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஸ்டூடெண்ட் ஒன் வந்து அதை க்வெஸ்சனா மாத்தும் போது என்ன கேக்குறாங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கா எனக்கு அப்படின்னு கேட்கும் போது பாருங்க, ஐ வரும்போது இஸ்ஸோ ஆரோ வரக்கூடாது, ஐ ஆம் தான் வரணும். ஐங்கிறது ஸ்பெஷல் ப்ளூரல், ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து சிங்குலர் தான், ஆனா இட் இஸ் ட்ரீட்டட் அஸ் ப்ளூரல், அது ஒரு ப்ளூரலா தான் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். நிறைய இடங்கள்ல ஸ்பெஷல் ப்ளூரலா இருக்கிறதுனால இந்த இடத்துல இஸ்ஸும் வராது ஆரும் வராது, அதுக்கு பதில் ஆம் வரும். ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கும் போது அதை க்வெஸ்சனா மாத்தும் போது எப்படி வரும்னா, இதை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி போடணும். ஆம் ஐ இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு போடணும். இப்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்றாங்க செகண்ட் ஸ்டூடெண்ட், அப்ப எப்படி சொல்லணும், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். இதேதான் ஒரு நாட் மட்டும் இடையில ஆட் பண்றாங்க. இப்ப அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, டீச்சர் வந்து அஃபர்மேட்டிவ்ல சொல்றாங்க, த சில்ட்ரன் பிளே இன் த பார்க் அப்படிங்கிறாங்க. சில்ட்ரன்னா என்ன, பண்மை, நிறைய குழந்தைங்க பார்க்ல விளையாடுறாங்க. பிளேஸ்னு வராது, ஏன்னா இது பண்மையா இருக்கிறதுனால இது வந்து ஒருமையில தான் வரணும். இப்போ ஸ்டூடெண்ட் ஒன் வந்து அதை க்வெஸ்சனா மாத்தும் போது Do the children play in the park? அப்படின்னு கேக்குறாங்க. இங்க ஒரு question mark வரணும். இப்ப வந்து ஏன் டூ போடுறோம்னா, இங்க ஆல்ரெடி பன்மை வந்துருச்சு சில்ட்ரன், அதனால இங்க டஸ் போடாம டூ போடுறோம். இப்ப இதே நெகட்டிவா மாத்தும் போது இந்த டூ வந்து அப்படியே நாட் பக்கத்துல வந்துரும். The children do not play in the park. Children பார்க்கில் விளையாடவில்லை. இதுல சில்ட்ரன் பார்க்கில் விளையாடுகிறார்களா அப்படிங்கறது கேள்வி, சில்ட்ரன் பார்க்கில் விளையாடவில்லை அப்படிங்கறது நெகட்டிவ். சோ இந்த கிளாஸ்ல நம்ம அஃபர்மேட்டிவ்க்கு எப்படி க்வெஸ்சனும் நெகட்டிவும் வரும் பிரசன்ட் டென்ஸ்ல அப்படிங்கறத பாத்துருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம பிரசன்ட் டென்ஸ் முழுக்க இந்த 5 கிளாஸஸ்ல கவர் பண்ணிட்டோம். இதை நீங்க ரிவிஷன் பண்ணுங்க. இப்ப நமக்கு 10 கிளாஸஸ் முடிஞ்சிருச்சு, ரிவிஷனுக்கு பின்னாலதான் நம்ம 11th கிளாஸ்க்கு போவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சாணக்கியனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.